வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் அட்வர்டைசிங் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒரு அமேசிங்கான 3 BHK டியூப்ளெக்ஸ் டைப் இண்டிபெண்டன்ட் உள்ளதாங்க பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டி பற்றின விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி அண்ட் ஊரப்பாக்கம் ரெண்டுக்குமே மிடில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஊரப்பாக்கமும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். குடுவாஞ்சேரியும் பார்த்தீங்கன்னாக்க 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும். ஒரு பக்காவான லொக்கேஷன். வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ரோடு பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடுங்க. நல்லா உங்களுக்கு தண்ணி இருக்கக்கூடிய ஒரு அருமையான பகுதி. டிடிசிபி அப்ரூவ்டு அண்ட் பில்டிங் அப்ரூவ்டு எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் லோனுக்கு போகிறதா இருந்தாலும் தாராளமாக போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிச்சிட்டாங்க. ஒரு 90% ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் அண்டு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. மிஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் வேலை தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடும் பார்த்தீங்கன்னாக்க 1342 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1576 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே மொத்தமாக 4 வீடு கட்டியிருக்கிறாங்க. முதல் 2 வீடு வந்து சேல் ஆயிடுச்சுங்க. மீதி இன்னும் ஒரு 2 வீடு மட்டும்தான் இருக்குது. நார்த் ஃபேஸிங்கில் 1 வீடும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 1 வீடும் தற்போதைக்கு வந்து விற்பனைக்கு இருக்குங்க. ஓகே, நம்ம இப்போது பார்க்கிங் ஏரியாவை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பைப் லைன்லாம் பாருங்கள், பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த சோக் பீட்டு இதெல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு பிளானும் சாரி உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்க, இப்போ நம்ம பார்க்கிங் ஏரியா அண்டு இந்த செட்பேக்லாம் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இங்கேருந்து ரோடோட ஃபுல் வியூ பாருங்கள். ஸோ நல்ல ஒரு 30 அடி ரோடு. உள் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 அடி ரோடுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பார்க்கிங் ஏரியா. 3 ஃபேஸ் EB. இப்போ போர்வெல் பார்க்கலாம். போர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியில் தண்ணி இருக்குங்க. எனக்கு தெரியுது, பட் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த பார்த்தீங்கன்னா மோட்ரு 2 அடி செட் பேக்கு. பேக் சைடு போய் பார்க்கலாம். பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வீடை வந்து 4 பக்கமும் சுற்றி வர மாதிரி உங்களுக்கு சைடில் செட் பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். இன்னும் பார்க்கிங் ஏரியா வந்து உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் என்ன போடலை. ஓகே, இதான் மெயின் டோர். ஃப்ரெஞ்ச் விண்டோ போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஸ்டெப்பு தான் போட போகிறாங்க. மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ குட் மெயின் டோர் தான். ஸோ வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. உங்களுக்கு தண்ணி பிரச்சனைலாம் கிடையாதுங்க. ஸோ நல்லாயிருக்கும் லொக்கேஷன். இப்போ நம்ம லிவிங் ஹால் பார்க்குறோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. இதோட லிவிங் ஹாலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 19x16ங்க. நல்ல ஒரு பெரிய ஹால் இது. பக்கா ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஹாலுங்க இது. ஸோ நான் பாருங்கள், நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். ஸோ நேராக போனோம் பார்த்தீங்கனாக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x14ங்கிற டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம் அண்ட் லாஃப்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. செல்ஃபு ஏசி பிளக் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு நீங்கள் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள். உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது வீடு. இந்த வீட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 68 லட்சங்க. உண்மையிலே சொல்கிறேன், 68 லட்சத்துக்கு 1342 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு லேண்ட் ஏரியா. பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1576 ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங்கு. ஸோ உண்மையிலேயே வேறு லெவல் வீடு இது. ஸோ இந்தியன் சைடில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சட் ரெஸ்ட் ரூம். ஓகே, அடுத்தது நம்ம வெளியே போகலாம். இங்கேருந்து பாருங்கள் ஹாலோட ஃபுல் வியூ தெரியும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீடே பாருங்கள், நல்லா பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க. நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்குது. அடுத்த கிச்சன் பார்க்கலாம். கிச்சனுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வாஷிங் மிஷின் சாரி வாஷிங் பாயிண்ட் வச்சுருக்குறாங்க. டைனிங் ஹால் எல்லாமே நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். கிச்சன் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன். 10x8 கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கிச்சனுங்க. ஸோ உங்களுக்கு கிரேனைட் ஸ்லாபு SS சிங்க் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் நல்லா உங்களுக்கு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது. லாஃப்ட்டு செல்ஃபு எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். அந்த ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேனைட் ஸ்டோன் தான்.
ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் ஆண்ட்ராய்டு தான் போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி ஸ்கூலாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே அமைஞ்சிருக்குங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலம்மாள், நிக்கெட்டன் பாட்டசாலா, ஹோலிசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் எல்லாமே இருக்குது சிபிஎஸ்சியில். மெட்ரிகுலேஷனில் பார்த்தீங்கன்னா நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, பாரதியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே சொல்ல முடியாது. ஓகே, அடுத்தது அப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் வந்திருக்கோம். ஸோ நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் இதுவும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x11 கொடுத்துருக்காங்க. லாஃப்ட், செல்ஃப், ஏசி ப்ளக் பாயிண்ட் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா லொக்கேஷனுங்க, மிஸ் பண்ணால் வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி 68 லேக்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வீடு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க முடியாது இன்றைக்கான சூழ்நிலையில். வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்தோம். ஓகே, அடுத்தது நம்ம தேர்ட் பெட்ரூம் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிக்கு போகிறதுக்கான ஏரியாங்க இது. ஸோ அந்த லேடரில் ஏறினீங்கன்னா போய் மாடிக்கு போயிடலாம். ஸோ அதை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த லேடரில் ஏறினீங்கன்னா மாடிக்கு போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக அதை போய் பார்க்கலாம். ஓகே, தற்போதைக்கு நம்ம இப்போ தேர்ட் பெட்ரூம் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு பால்கனி இருக்குது. ஸோ பால்கனியும் பாருங்கள் நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பால்கனிக்கு தனி ஒரு டோர். ஓகேங்க, நம்ம இப்போ தேர்ட் பெட்ரூம் பார்க்க போகலாம். ஸோ இங்கேருந்து அந்த ஃபுல் வியூ பார்க்குறீங்க. தேர்ட் பெட்ரூம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெட்ரூமுங்க, 10x16, 10x16 பெரிய பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இது. இந்த வீடு நீங்கள் மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மிஸ் பண்ணாதீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 855 ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 721 ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரு. டோட்டலாக 1576 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நீங்கள் நார்த்து அண்டு ஈஸ்டில் வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண வந்து பாருங்கள். இது அட்டாச் ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பெட்ரூம் 3 அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மேலே மொட்டை மாடிக்கு போகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல் அண்ட் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. ஸோ மேலே வந்துட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வெதரிங் கோர்ஸ் போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெளிச்சம் ஹாஸ்பிட்டல் இருக்குது 24x7. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. மெடிக்கல் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்லாம் உங்களுக்கு குறைச்சல் இல்லை. ஸ்கூல் எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த வீடு அமைஞ்சிருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்குங்க. ஸோ இதுபோல் நீங்கள் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக மிஸ் பண்ண வந்து பாருங்கள். மீண்டும் இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் சந்திக்கிறேன். வணக்கம்.